ஒரு புட்பக விமானம் போலன்னு வச்சுங்களே அந்த விமானத்தில் சித்திரக்கேத்து உலகத்தை சுத்தி சுத்தி பார்க்கறான் அவன் சிறந்த விஷ்ணு பக்தன் சம மதி படைத்தவன் அனைவரையும் சமமா பார்க்கிறவர் ஆனால என்னமோ ஒரு விசித்திரமா அன்னைக்கு ஒரு கயல் நடந்தது ஆகாசத்துல அவன் சுத்தி வச்சிருக்கிறச்சே அப்போது சிவபெருமானை கண்டான் சித்த சாரணர்கள் சூழ சிவகணங்கள் அனைவரும் சூழ்ந்திருக்க எல்லா ரிஷிகளும் துதி பாடிக்கொண்டிருக்க தன் அருகிலே பார்வதி தேவியை அமர்த்தி வைத்து கொண்டு அவளை தோளோடு அணைத்து கொண்டு சிவபெருமான் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார் ஆலிங்காங்கீகிருத்தாம் தேவீன் பாகுனா முனி சம்சதி உவாச்ச உவாச்சேவியா ஜஹா சௌச்சேஸ்ததந்திகே இந்த காட்சியை உடனே சித்திரகேதுவுக்கு என்னவோ தோணித்து என்ன பரமசிவன் பெயர் உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியவர் எத்தனையோ பேர் ரிஷிகளாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவர் கைலாசத்துக்கே அதிபதி சிவ கணங்கள் அத்தனைக்கும் அதிபதி இப்படி இருக்கிறவர் லோகத்துல இருக்கிற ஒரு சாமானிய மனிதன் அவனே செய்வதற்கு வெட்கப்படுவதை போய் தைரியமா இவர் பயின்றிருக்காரே உலகத்து மனிதர்கள் கூட ஆண் பெண்ணை அணைக்கவோ பெண் ஆணை அணைக்கவோ ஏகாந்தமா ரகசியமா தனி அறையில் தானே செய்வார்கள் இவர் என்ன ஊர் உலகம்லாம் பார்த்துருக்கிறச்சே தன் மனைவியை அணைத்துக் கொண்டிருக்கிறார் இது நல்ல செயலா அப்படின்னு அவரை இகழ்ச்சி தோர்த்த பார்த்தான் சித்திரகேத்து ஏஷ லோக குருகு இவருக்கு லோககுருன்னு பேர் சாக்ஷாத் தர்மம் வக்தா ஷரீரினாம் மனித உடல் படைத்த அனைவருக்கும் இது தர்மம்னு உபதேசிக்கக்கூடியவர் சிவன் ஆனா அவர் போய் ஆஸ்தே முக்கியஹா சபாயாம் வை மிதுனி பூய பாரியா ஒரு பெரிய சபையில போய் இத்தனை பேர் பார்த்துன்னு இருக்கிறச்சே வெட்கம் இல்லாமல் பார்வதி தேவி அணைத்து கொண்டிருக்கிறாரே இது என்ன சரி பிராயச ப்ராக்கிருத்தாபி ஸ்திரியம் ரகசி விப்ரதி உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் கூட தானே ஆண் பெண்ண போவான் இவர் என்ன இப்படி இருக்கார் என் அவன் நினைத்தவுடன் பெருமான பத்தி கவலைப்படல பரமசிவனார் கம்பீரமான மனது படைத்தவர் இவன் பக்தன் ஏதோ ஒரு காரணத்தாலே நினைக்கிறான் என்னவென்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு அவர் மௌனமா இருந்துட்டார் ஆனா பார்வதி தேவிக்கு கோபம் ஏற்பட்டது இவரார் நம்மை தடுத்து சொல்ல நாம் ஏன் அணைப்பில் இருக்கிறோம்ங்கிறது இவருக்கு தெரியாது இல்லே இவர் என்ன விஷ்ணுவைக் காட்டிலும் பிரம்மாவை காட்டிலும் மற்ற தேவர்கள் ரிஷிகளை காட்டிலும் உயர்ந்தவனா நாம பண்றது தப்புன்னு இருந்தா அவர்கள்லாம் முதல்ல எடுத்து கூறியிருக்க மாட்டாளா அப்ப அவர்களை காட்டிலும் இவன் என்ன பெரிய மனுஷனா போயிட்டானா என்ன அவளுக்கு கோபம் ஏற்பட்டது அயம் கி மதுனா லோகே சாஸ்தா தண்டதரஹா பிரபு இவன் என்ன லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய பிரபுவா இவன்தான் தேவனா அல்லவே நவேத தர்மங்கில பத்ம யோனிஹி ந பிரம்மபுத்திரா பிருகு நாரதாத்யாக பிருகு நாரதர் பிரம்மா இவர்களே நம்ம எதுவும் சொல்லியதில்லையே பின் இவனேன் பேசுகிறான் நாயமருகதி வைகுண்ட பாதமாலோ மோலோபசர்ப்பணம் சம்பாவிதமதிஹி ஸ்தப்தா சாதுபிகி பர்யுபாசிதம் அத்தக பாபீயசீம் யோனி ஆசுரியம் யாகி துர்மதே பதினஞ்சாவது ஸ்லோகம் பார்வதி தேவி சாபம் கொடுத்ததை சொல்றது இவனெப்ப நம்மை பார்த்து இகழ்வு தோற்றப் பேசிவிட்டானோ மனத்தால் அபச்சாரப்பட்டானோ இவன் பாப யோனியாய் இனி அசுரனாகப் பெறப்பான் என்று சபித்தாள் உடனே மேலிருந்து ஏவம் சப்தகா சித்திரகேதுஹூ விமானாத் சஹ தான் தவறு பண்ணிட்டோங்கிறது தெரிஞ்சுந்து விமானத்திலிருந்து சித்திரகேது இறங்கி வந்தான் பார்வதி தேவியை வணங்கினான் சாபத்திலிருந்து விடுதலை கேட்டிருக்கணும் இல்லையோ அவன் கேட்கவே இல்லை பக்தன் விஷயம் அறிந்தவன் சாந்தன் ஆகையால் அவன் சாபத்திலிருந்து விடுதலை கொடுன்னு கேட்கல அவன் பதில் சொல்றான் தேவி சாபமாவது அசுர பிறப்பாவது சித்திரகேது பிறப்பாவது எந்த பிறப்பும் உடலுக்கு ஆத்மாவுக்கு இல்லைன்னு நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் உம்மிடத்தில் குற்றம் புரிந்தேன் அந்த குற்றத்துக்கு மன்னித்துருள மட்டும் வேண்டுகிறேன் சாப விமோச்சனம் எனக்கு வேண்டாம் நான் அசுரப் பிறவியை எடுக்கிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் எனக்கு எந்த பிறவி எப்படி எடுத்தாலும் பக்தி மாறாமல் இருக்க வேண்டும் இப்போது நான் செய்த குற்றத்தை மன்னித்துருள வேண்டும் என்று வேண்டினான் சம்சார சக்கர ஏதஸ்பின் ஜந்துர் அஜான மோகிதாக பிராமியம் சுகஞ்ச துக்கஞ்ச புங்கே சர்வத்திர சர்வதா ஆகையால் என்னை மன்னித்துருள வேணும்னு சொல்ல பரமசிவனார் அர்த்தந்தோற்ற பார்வதியை பார்த்தார் பார்வதி நான் ஏன் பேசாம இருந்தேன்னு பாத்தியா தாராளமா அவன் வேணும்னா அவனுக்கு இருக்கிற பெருமைக்கு திரும்ப சபிக்கலாம் ஆனால் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் ஆகையால் நீயும் அவனை மன்னித்து விடு அதிரசாதையேனத்வாம் சாபமோக்ஷாய பாமினி என் மன்னசே மமத மமதக்ஷாமியதாம் சதி கீழே விழுந்து வணங்கி என்னை மன்னிக்க வேணும்னு சித்திரகேது கேட்க பார்வதி தேவியும் மன்னித்தாள் பரமசிவனார் வைஷ்ணவர்களை பற்றி ரொம்ப கொண்டாடி சொல்லிட்டு இருக்கார் பாத்தியா நாராயணபராஹா சர்வே ந குதன பிபதி ஸ்வர்காபவர்கரகேஷ்வபி துல்லியார்த்ததரிசின ஸ்வர்க்கமார்க்கட்டும் நரக்கமாகட்டும் இந்த லோகமாகட்டும் நாராயணனுடைய பக்தர்கள் சமமாகத்தான் நினைப்பார்கள் அவனிடத்தில் பக்தி நீங்காமல் இருப்பார்கள் தேவி அதை புரிந்துகொள் வாசுதேவே பகவதி பக்தி முத்பகதாம் நிருணாம் ஞான வைராக்கிய வீரியானாம் நேக கஷ்டித் வபாசிரய வாசுதேவனிடத்தில் பக்தி கொண்ட இவர்களுக்கு ஞானம் இருக்கும் வைராக்கியம் இருக்கும் பக்தி இருக்கும் ஒரு நாளும் வேற்றுமை இவர்கள் உள்ளத்தில் இருக்காது என்று சொல்லி அவரும் புறப்பட்டு போனார் ஓர் புறத்தில் சித்திரகேது சாபத்தை பெற்று அவனே விருத்தராசுரனாகப் பிறக்கிறான் சுகர் சொல்லி முடிக்கிறார் ஜக்ஞே துவர் தக்ஷிணாக்னௌ தானவீம் யோனிமாஸ்ரிதா விருத்திரயுத்தபிவிக்கியாத்தா ஞான விஜானசங்குதா இவனே ஞானபக்தி படைத்த விருத்தராசுரனாகப் பிறக்கிறான் அப்ப சித்திரகேது எவ்வளவு பக்தன் அவன் ருத்தராசுரனா பார்வதியினுடைய சாபத்தாலே பிறந்திருக்கிறபடியால் ருத்தராசுரனுக்கு அத்தனை ஞானமும் பக்தியும் இருந்தது என்பதற்குத்தான் இத்தனை முன்கதை சொன்னார் இந்த கதை யார் கேட்கிறார்களோ இதிகாசமிமம் புண்ணியம் சித்திரகேதோர் மகாத்மனாக மகாத்மியம் விஷ்ணு பக்தானாம் ஸ்ருத்வா பந்தாத் விமுட்சதே சித்திரகேத்துவனுடைய இந்த புண்ணியமான கதையை யார் கேட்டாலும் யார் படைத்தாலும் அவர்கள் பாபத்திலிருந்து விலகி புண்ணியமே அடைகிறார்கள் இதிகாசம் ஹரிம் ஸ்மிருத்வா சயாதி பரமாம் கதிம் அவர் கிரமத்தாலே இன்று இல்லாவிடில் நாளை நாளை இல்லாவிடில் மறுநாள் அவசியம் முக்தி அடைகிறார்கள் என்பதோட சித்திரக்கேத்து கதை முடிஞ்சு போச்சு இப்போ நாம் இதெல்லாத்தையும் எங்க ஆரம்பிச்சோம் தொஷ்டாவனுடைய பிள்ளைங்கிறதிலேந்து ஆரம்பிச்சோம் அதாவது காசப்ப பிரஜாபதிக்கும் அதித்தி தேவிக்கும் நிறைய பேர் பிறந்தார்கள் அவளுடைய வம்சத்தை சொல்ல ஆரம்பிச்சாரா அல்ல தொஷ்டா அவனுடைய வம்சம் முடிஞ்சு போச்சு இனிமே அடுத்து மருத்துக்களுடைய உற்பத்தியை பத்தி சொல்ல ஆரம்பிக்க போறார் காத்திருப்போம்